سر كوفي ثانك يو ماما واو ஃபேன்டாஸ்டிக்கா இருக்குமா நீ என்ன செஞ்சாலும் அதுல ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கான்னு பரசி அம்மா அன்பரசி சார் இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்ட உனக்கு காலேஜுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல டைம் இருக்கு சார் ஆனா நான் வேற ஒரு விஷயமா வெளிய போறேன் சார் அப்படி என்ன விஷயம் உன் முகம் இவ்வளவு பிரகாசமா சந்தோஷமா இருக்கு அது வந்து என்னம்மா ஏதோ சொல்ல வந்து அப்படியே நிறுத்திட்ட தப்பா எடுத்துக்காதீங்க சார் அது நடந்ததுக்கு அப்புறம் சொல்றேனே சரி நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் உன் நல்ல எண்ணத்துக்கு எல்லாமே உனக்கு நல்லதா தான் நடக்கும் அது நடந்ததுக்கு அப்புறமா நீ சொல்ல சாரி சார் உங்ககிட்ட சொல்லணும்னு என் வாய் துடிக்குது ஆனா நடந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும்னு மனசு கட்டுப்பாட்டோட இருக்கு ஏன்னா அந்த விஷயம் நடந்தா என் வாழ்க்கையே மாறிடும் ஆமா சார் இன்னைக்கு எங்க அப்பா யாருன்னு தெரிய போகுது சரிங்க சார் டைம் ஆயிடுச்சு நான் ரூமுக்கு போயிட்டு பேக் எடுத்துட்டு கிளம்புறேன் எங்க போறேன்னு சொல்லுமா நானே உன்னை டிராப் பண்றேன் பரவாயில்ல சார் நான் ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன் அதுக்கப்புறம் நான் திரும்பி வரப்போ உங்களுக்கு பாட்டிக்கு எல்லாருக்கும் கேக் வாங்கிட்டு வரேன் வாவ் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போறோம்னா அப்ப பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கே ஆமா சார் 20 வருஷமா எனக்கு விட தெரியாத விஷயத்துக்கு இன்னைக்கு விட கிடைக்க போகுது அன்பரசி என்ன சொல்ற சாரி சார் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது ஆனா நடந்ததும் முதல்ல உங்ககிட்டயும் பாட்டி கிட்டயும் தான் சொல்லுவேன் வர சார் சரி கடவுளே என் குட்டிம்மா சொன்னதை வச்சு பார்த்தா அவ என்ன பத்தி தெரிஞ்சுக்க ஏதோ பண்ண போறான்னு தோணுது அம்மு வேற உண்மை தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கா இப்ப என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியலையே அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வருதே என்ன இது கூட வேற யாரையும் கூட்டிட்டு வராங்க யாரா இருக்கும் பாக்குறதுக்கு தூள் சொர்ணாக்க மாதிரி இருக்காங்க கௌசல்யா அத்தே அங்க நின்று என்ன பாத்துட்டு இருக்க அது வந்து சிவகாமி மேடம் வராங்கத்த ஓ சிவகாமியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்துருச்சா யாருமா நீங்க என்ன வேணும்
அது நான் அன்பரசியோட ஃப்ரெண்ட் தாத்தா. அன்பரசியோட ஃப்ரெண்டா? ஆமா தாத்தா. உங்ககிட்ட அவளோட அப்பா போட்டோ ஏதோ இருக்காமே. அந்த போட்டோவையும் நெகட்டிவையும் என்ன அனுப்பி வாங்கிட்டு வர சொன்னா தாத்தா. ஒன்னு வாங்கிட்டு வர சொன்னாலா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் போன்ல பேசினேன். அதே வரணுச்சேமா? அவ வரதுக்குள்ள இவர்கிட்ட போட்டோவை வாங்கணுமே. சொன்னா கேளுங்க. அவ தான் வாங்கிட்டு வர சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நீங்க போய் போட்டோவே நெகட்டிவா எடுத்துட்டு வாங்க போங்க. என்னவோமா, அந்த போன நேர்ல வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிச்சு. இப்ப ஏன் வரலன்னு தெரியலையே. ஏதோ மன்னன வாட அடிக்கிற மாதிரி இருக்கு. சேர்ந்து நீயும் கருகி சாகு. அவளுக்கு நல்ல நேரம் தொடங்கிடுச்சு சிவகாமி. பார்த்தல, இப்பதான் அவ ஆசைப்பட்ட பையனோட கல்யாணத்துக்கு பேசிட்டு வரோம். சொல்லி வச்ச மாதிரி அவளே போன் பண்ணிட்டா பாரு. போன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ அனன்யா. ஹலோ அம்மா. சொல்லுடி. நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த அந்த அன்பரசிக்கு
இன்னைக்கு நான் தரமான சம்பவம் பண்ணிட்டேன். அத கேட்டேன்னு வச்சுக்கோ, சந்தோஷத்துல அப்படி துள்ளி குதிப்பமா? அப்படியா? என்னடி சொல்ற? நானும் பாட்டியும் ஓ விஷயமா தான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள நீயே கால் பண்ணிட்ட. சரி சரி, ஏதோ சந்தோஷமான விஷயம்னு சொன்னியே, முதல்ல அத சொல்லு. அம்மா, அந்த அன்பரசி அவங்க அப்பா யாருன்னு தேடிக்கிட்டு இருந்தால, ஒரு பழைய போட்டோ ஸ்டுடியோல அவங்க அப்பா அம்மா கல்யாண போட்டோ இருந்தத கண்டுபிடிச்சிட்டாமா? ஐயோ, ஆனா அவ கைக்கு அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் அங்க போயிட்டு அந்த போட்டோ நெகட்டிவ் எல்லாத்தையுமே எரிச்சிட்டமா. இனிமே அவ வாழ்நாள் ஃபுல்லா அவங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாதுமா. அனன்யா சூப்பர் டி. இந்த பாட்டிக்கிட்ட பேசு. அனன்யா செல்லம், அருமையான வேலை பாத்துருக்கடி. அதொங்கன கூந்துரு அப்பம் பேரு தெரியாதப்பவே இவ்வளவு திமிரா நடக்கிறா. இன்னும் அப்பா மட்டும் யாருன்னு தெரிஞ்சது அப்புறம் அவ தலைகீழாதான் நடப்பா. என்ன இது, டோர் சவுண்ட் கேக்குது, யார் வரா? அனன்யா! பண்ண ஏ பம்மா, அந்த அன்பரசி அனன்யா ஒப்பிட்டு அடிக்கிற போல இருக்குமா? அனன்யா, ஐயோ, எப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண? நல்ல போடு அன்பு. அனன்யா, என்னடி நடக்குதுங்க? விடுடி, யாருக்குதான் சொல்றல்ல. ஏய் தொங்கன கூந்துரு, ஐயோ விடுடி, இங்க பாருடி, நேன் ஒசரா நின்னு சம்பேசானடி. ஏய் ஏய், இங்க பாரு, என் பேத்தி மேல விழற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு 100 அடி திரும்ப விழுண்டி. விடுடி, அனன்யாதான் தெரிஞ்சுகிட்டு அந்த ஆத்திரத்துல அடிக்கிறாளோ? ஏய், என்னமா பண்றது? அவ வேற தனியா மாட்டிக்கிட்டா, அவள் ஏதாவது பண்ணிட்டா நான் என்ன செய்வேன்? ஏமா, அனன்யா இப்படி கத்துறத பார்த்தா அன்பரசி அவள அடிச்சு கொன்றுவா போலயே. அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது சிவகாமி. யோ டிரைவர், வண்டி சீக்கிரம் வீட்டுக்கு விடியா. அன்பரசி, நீ ஏதாவது ரூம்ல போய் கதவை சாத்தி கொடி, நான் வந்துகிட்டே இருக்கேன். ஐயோ, நான் பேசுறதை இவ கேட்கவே மாட்டேங்கிறாளே. யோ டிரைவர், கொஞ்சம் வேகமா தான் போய் தொலையா, சீக்கிரம் போ. சார்
அனன்யா, என்ன காரியம் பண்ணியிருக்க? அன்பரசிக்கு நீ செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம். அவ என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டுமே, அதுக்குன்னு அவளை இப்படி போட்டு அடிப்பாள். அவ கொலவெறித்தனமால அடிச்சிருக்கா? அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் நியாயம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல மங்கா. பெரிய மனுஷ மாதிரி நடந்துக்க, நியாயம் எது அநியாயம் எதுன்னு தெரியாம பேசாத. அனன்யா பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு நல்லா தெரியும். நம்ம வீட்டு பொண்ணுங்கிறதுக்காக பாவத்தை செய்யும் போது பாத்துக்கிட்டு இருந்தா பின்னாடி அதை அனுபவிக்கிறதையும் பாக்கணும். நீ அவ ஆசையா அவங்க அப்பா போட்டோவை பாக்க போயிருக்கா, அத வன்மத்தோட எரிச்சிருக்கான்னு தெரிஞ்சா அவளுக்கு எப்படி வெளிச்சிருக்கோம்? நம்ம குட்டிமாவும் இப்படித்தானே உன்ன தேடி இருப்பா. அன்பரசி, அவ அப்பா மேல எவ்வளவு பாசமா இருந்திருக்கா பாத்தியா? அதான் அந்த போட்டோ கிடைக்கலன்னதும் அவ பத்திரக்காளியா மாறிட்டா. நாம மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா இந்நேரம் அன்பரசி அனன்யா நிலைமை என்ன ஆயிருக்கும் நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு மேலையும் அனன்யாவை கண்டிச்சு வைக்கலன்னா தப்பாயிடும் சந்திரா. நமக்கு நம்ம குட்டிமாவை பார்க்க முடியல, அன்பரசிக்கு அவ அப்பாவை பார்க்க முடியல. இத்தனை நாளா இந்த நேரம் பார்த்து இவ இப்படி அடிபட்டு கிடந்தா என்னம்மா பண்றது? மா, இப்ப என்ன சொன்ன? கல்யாணமா? விஸ்வா கூடவாமா? ஆமா, அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீ ரெஸ்ட் எடுத்து தொலை. இத பாரு, ஒருவேளை முடியலன்னா சொல்லு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். என்ன, எதுவும் வேண்டாம். முகமே செவந்து போயிருக்கு. பாட்டி, அவளை மட்டும் சும்மா விட்டுறாதீங்க பாட்டி. சரி, அவ்வளோ அப்படியே ஏதாவது. என்னடி சொல்ற? அம்மா, அந்த அன்பரசி ஏதாமா, அவளை சும்மாவே விடக்கூடாதுமா, கொன்னு போடணுமா அவளை. புரியுதுடி, உன் மேல கைய வச்சவள நான் சும்மா விட்டுருவேனா? இத பாரு, இப்ப நானே விட்டாலும் உன் பாட்டி விட மாட்டாங்க. அவ சாவ போறது உறுதி. இத பாரு, நீ எதையும் நினைக்காம கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அப்பதான் இதெல்லாம் சீக்கிரம் ஆறும். சொன்னா கேளு. போதுமா? போதுமா எனக்கு. இந்த கெட்டண்ணம் பிடிச்ச அனன்யா இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த போட்டோ உன் கையில கிடைக்க கூடாதுன்றதுக்காக வயசானவர்னு கூட பாக்காம அவரை உள்ளேயே வச்சு அந்த ஸ்டூடியோவை கொளுத்திருக்காளே. ராட்சசி! ஒருவேளை அந்த பெரியவர் உயிருக்கு ஆபத்தா இருந்தா இந்நேரம் அனன்யா ஜெயிலுக்கு தானே போயிருக்கணும். இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்கா, அத பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காம அந்த சிவகாமி மேடமும் அவங்க அம்மாவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்பு, பிளீஸ் அன்பு, அழாத. இல்ல மஞ்சு, நான் எங்க அப்பாவை பார்க்க போறேன்னு நினைச்சு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? அந்த போட்டோவை பார்த்து அதை வச்சு எப்படியே எங்க அப்பாவை கண்டுபிடிச்சிடலான்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்த மஞ்சு.
என் மேல இருந்த கோபத்துல காலேஜ்ல எங்க வீட்டுல என்ன எவ்வளவு அசிங்கமா பேசி அவமானப்படுத்திருக்கா. அப்பெல்லாம் அவ மேல எனக்கு கோபம் வந்தாலும் ஏதோ புரியாம பண்றா. இந்த கலர் பிடிச்சிருக்கா? இந்த ஜூஸ் குடி. அந்த கையில வச்சுக்கோ. கட். ஆமா, நீதான் அந்த ஸ்டுடியோ எரிச்சுன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு எப்படிமா தெரியும்? நான் தான் அவளுக்கு போன் பண்ணி சொன்னேன். என்னடி வேலை இது? தப்பையும் பண்ணிட்டு அவகிட்ட போய் நான் தான் பண்ணனு சரண்டர் வேற ஆனியா? மா, என்னமா முட்டாள் மாதிரி கேட்டுட்டு இருக்க நீ? நான் அப்படி பண்ணதே அவளை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக தானே? இவ ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு இருந்த அவங்க அப்பா போட்டோவ கையில வச்சுக்கிட்டு கிடைக்காம பண்றது நான் தான் தெரிஞ்சாதானே எனக்கு கெத்து? அடி பாவி, இந்த வேலைய சைலண்டா செஞ்சு முடிச்சிருந்தனா அப்பா போட்டோ காணாம போனதோட யார் இப்படி பண்ணதுன்னு தெரியாம அந்த அன்பரசி தவியா தவிச்சிருப்பா? அத பார்த்து நாமளும் ரசிச்சிருக்கலாம். இவ என்னடானா தானா போய் இப்ப வாங்கி கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. அம்மா, பத்மா தான் கால் பண்றாங்க. பேசு பேசு. ஹலோ பத்மா, ஸ்பீக்கர்ல போடு, கேக்கலாம். சிவகாமி, ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லதான் உங்களுக்கு கால் பண்ண. அப்படியா? ஓகே, போடு. இருங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க பத்மா. நீங்களும் உங்க அம்மாவும் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நான் நல்லா யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன பத்மா, விஷயத்த சொல்லுங்க. இன்னைக்கு 10 மணிக்கு நல்ல நேரம். நான் என் ஃபேமிலியோட விஷ்வா அனன்யா மேரேஜ பத்தி பேசுறதுக்கு உங்க வீட்டுக்கு வரப்போ. யார எங்க எதை வச்சு அடிக்கணும்னு பாட்டிக்கு நல்லா தெரியும். அந்த தொங்குன கூந்துரு அன்பரசில இருந்து ஆரம்பிச்சு இந்த சொத்துக்கு ஏக வாரிசு நீதாங்கறது வரைக்கும் மொத்தத்தையும் அவங்களுக்கு புரியற மாதிரி எடுத்து சொன்னேன். ஆமா அனன்யா, அம்மா வார்த்தையில இருந்த கான்பிடன்ட பார்த்து பத்மா அப்படி ஆஃப் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஏற்கனவே அவங்க பாதி சம்மதம் சொல்லிட்டாங்கன்னு பாத்துக்கேன். அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தா நீ என்னடானா அந்த அன்பரசிய வம்பிழுத்து அடி வாங்கிட்டு நின்னுட்டு இருந்த. பேசாம இரு சிவகாமி, எதுக்கு நல்லது நடக்க போற நேரத்துல அவங்கள பத்தி பேசிட்டு இருக்க? செலோ, நீ போய் ரெடி ஆகுடா. பாட்டி சொல்லு. எனக்கும் விஸ்வாக்கும் கல்யாணம் நடக்கிற அந்த நாள் தான் அந்த அன்பரசியோட கடைசி நாளா இருக்கணும். இந்த கல்யாணத்தை நடத்த விடாம பண்றதுக்கு அவ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவா பாட்டி. அவளை சும்மாவே விடக்கூடாது சொல்லிட்டேன். இங்க பாரு அனன்யா, இது நான் முடிவு பண்ண கல்யாணம். இந்த மங்காவை மீறி இதை யாராலையும் நிறுத்த முடியாதுரா. இங்க பாரு, நீ தைரியமா இரு. சரி பாட்டி. காஃபியா? குடு.
என்ன பரசி, காலேஜுக்கு கிளம்பிட்டியா? ஆமா பாட்டி. இப்ப போனாதான் ஷேர் ஆட்டோல கூட்டம் இருக்காது. அதான் கொஞ்ச நேரத்துக்கே கிளம்பிட்டோம். எதுக்குமா ஷேர் ஆட்டோல போகணும்? நான் உன்னை கார்ல டிராப் பண்றேன், வா. பரவாயில்ல சார், இருக்கட்டும். சிவகாமி, உன்னோட புருஷன் அந்த ஒண்ணு இல்லாதவளுக்கு சேவகம் செய்ய கிளம்பிடுவார் போல இருக்கு. பத்மா எப்ப வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம். அவ வர்ற நேரத்துல உன் புருஷன் இங்க இல்லைன்னா கஷ்டமாயிடும். நான் ஜானகி மேடம் வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கத்தான் வந்திருக்கேன். என் வீட்டுக்கு வரப்போற மருமக இந்த வீட்டு பொண்ணா சந்திரசேகர் சாரோட வாரிசா தான் இருக்கணும். அந்த தகுதி அனன்யாக்கு மட்டும்தானே இருக்கு. ஐயோ, அன்பரசி என் பொண்ணுன்னு உங்ககிட்ட எப்படி சொல்றது? மேம், உங்களுக்கு தெரியாதது இல்ல, எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து எல்லாம் இருக்கு. அதை என்னைக்குமே என்னால விட்டு கொடுக்க முடியாது மேம். அம்மா, இதுங்க ரெண்டும் அந்த பட்டிக்காட்டுக்கு வக்காலத்தை வாங்கி பேசி பத்மா மனச கலைச்சிட போறாங்க. நீ உங்களை உள்ள கூட்டிட்டு போய் உடனே நிச்சயதார்த்தம் நடக்கிற மாதிரி ஏதாவது பண்ணு. நான் பாத்துக்கிறேன். என்ன ஜானகி, வீடு தேடி வந்து பொண்ணு கேக்குறவங்க கிட்ட கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஜானகி, இங்க பாருங்க, அனன்யா உங்க பேத்தி, அத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. என் பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்கீங்களே. மங்கா, அனன்யா எனக்கும் பேத்திதான். அவன் மனசுல எங்க மேல வெறுப்பு விதைக்கிற மாதிரி பேசாத. இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாயிரு. எனக்கு எல்லாம் தெரியும். இங்க பாருங்க ஜானகி, ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் வைக்கிற மாதிரி நடந்துக்கறீங்க. அனன்யாவுக்கு அந்த பையனை புடிச்சிருக்கு. அவங்க குடும்பமே வந்து நம்ம அனன்யாவை பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேசி இவ வாழ்க்கைய ஒண்ணு இல்லாம பண்ண பாக்குறீங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருமாங்கா. பத்மா, நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. அன்பரசி விஸ்வா கல்யாணம் ஏன் நடக்கணும்? அம்மா, நீங்க டிசைட் பண்ண நினைக்கிறது என் வாழ்க்கைய, அதுவும் என் விருப்பத்துக்கு எதிரா? அம்மா, அன்பரசி தவிர நான் வேற யாருமே மனசுல நினைக்க மாட்டேன். அவ கூட நடந்தா மட்டும்தான் எனக்கு கல்யாணம். விஷ்மா, எனக்கு பிடிக்காத ஒருத்திய உனக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? எனக்கு மருமகள் ஆகிறதுக்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? அம்மா, எனக்கு பிடிச்சிருக்குமா? அவ கூட இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா இருப்பேன். பார் விஷ்வா, இந்த வயசுல எல்லாம் அப்படிதான் தோணும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பாக்குறவங்க எல்லாரும் உன் தகுதிக்கு இவதான் உன் வைஃபான்னு கேட்பாங்க. அப்ப தோணும், நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை நாம கல்யாணம் பண்ணிருக்கலாமேன்னு.
இத பாரு, அந்த அளவுக்கு போயிட வேண்டாம்னுதான் நான் இப்பவே இந்த பிரிகாஷனை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா இங்க எல்லாத்தையுமே குறை சொல்லிடாம இருப்பாங்க. அவங்களை பத்தியெல்லாம் நான் ஒரு நாளும் கவலைப்பட மாட்டேன். மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்றதுதான் சந்தோஷமான வாழ்க்கை. போதும் விஸ்வா, இது நம்ம வீடு இல்ல. எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் முன்னாடி என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத. வீட்டுக்கு போ, அங்க பேசிக்கலாம். நானும் அதுதான் சொல்றேன். நீங்க நினைச்ச அந்த காரியம் நடக்காது. வாங்க கிளம்பலாம். ஷட் அப் விஸ்வா. இது உங்க அம்மா கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அதுக்கப்புறம் நீ என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. அம்மா, அம்மா அன்பரசிதாம நான் கல்யாணம் பண்ணுவேன். அவ்வளவுதான், நான் லவ் பண்றேன். நீ என்ன சொன்னாலும் சரி விஸ்வா. ஏன் வீட்டுக்கு? அன்பு, நான் உன்னை கேட்டா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? உண்மையாவே உனக்கு விஸ்வா சார் மேல லவ் இல்லையா? என்ன மஞ்சு பேசுற நீ? எனக்கு இப்ப எங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும், அதுதான் முக்கியம். அது தவிர வேற எதையுமே யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. அதுக்கு இல்ல அன்பு, பத்மா மேடம் இருக்கிற வேகத்தை பார்த்தா விஸ்வாசா இருக்கு, உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல இருக்கு. தப்பா எதுவும் நடந்துட கூடாதுல்ல. நீ உன் மனசுல இருக்கிறது கொஞ்சம் சொன்னா. மஞ்சு, இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நான் வீட்டுல சொன்னதுதான் என்னோட முடிவு. தயவு செஞ்சு திரும்ப திரும்ப அதை பேசி நீயும் என்ன கஷ்டப்படுத்தாத. வா போலாம். அன்பு, ஹலோ. ஐயோ, என்னாச்சு? எப்போ? எங்க? சரி, என்னாச்சு மஞ்சு? விஸ்வா சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். மஞ்சு, என்ன மஞ்சு சொல்ற? ஆமா அன்பு, ஹாஸ்பிடல் இருந்து தான் போன் வந்துச்சு. வீட்ல இருந்து கோபமா கிளம்பி போயிருக்காரு, அப்போதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஐயோ, சாரி. இப்ப எப்படி மஞ்சு இருக்காரு? ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. மஞ்சு, மஞ்சு, என்னாச்சு மஞ்சு? அன்பு, அழாத அன்பு, சைதாப்பேட்டை ஹாஸ்பிடல் தான் சொன்னாங்க, போய் பாக்கலாம் வா. சரி வா. வேற யாரு? அவருதான் கூட்டிட்டு வந்துருன்னு சொன்னாரு. இப்ப எங்க போனாருன்னு தெரியல. மஞ்சு, உன்னதான் கேக்குற சொல்லமா அங்க என்னமோ பாத்துட்டு இருக்க. அது யாருன்னு தெரியல அன்பு, ஆனா இங்கதான் சொன்னாங்க. யாரோ உனக்கு போன் பண்ணி விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். தெரியலையே அன்பு. சரி வா, கிளம்பலாம்.